Welcome to all the poetry evening. We are in holy feet of the Himalayas, the land of Kamarupa, the favorite pet of the Brahmaputra, the prettiest young of seven sisters. First of all, my hearty welcome to Brisky Tea Land for those who tired of. First, I read the poem in my mother tongue. காணாமல் போன ஆறு எப்போதும் அங்குதான் இருந்ததாம் ஆறு. தாத்தா காலத்தில் தண்ணீர் ஓடிற்றாம், தந்தையின் காலத்தில் மணலாவது இருந்ததாம். எனது கண்களுக்கு எந்த அடையாளமுமே இல்லை. என் பிள்ளை கேட்டால் என்ன சொல்ல? தண்ணீர் என்றால் அவனுக்கு குழாயில் வரும் என்றும் லாரியில் வரும் என்றும் அறிந்ததன் பின்னே ஆற்றை இல்லை இல்லை, வறண்டு கிடக்கும் பொட்டல் வெளியை தண்ணீர் பரப்போடிய ஆற்றின் தடம் என்று எப்படி நான் அறிமுகப்படுத்த? தொலைந்தவற்றின் வரிசையிலே வாழ்க்கையும் போய்விடுமோ என்கின்ற ஐயத்தின் அடையாளம் ஆற்றை காணோம் என்பது. அறிவீர்களா மனிதர்களே, ஆறு தனி சொத்து இல்லை, அது அரசாங்க சொத்தும் இல்லை, பொது சொத்தும் இல்லை, உயிர் சொத்து, உயிர்களின் சொத்து. மண்ணுக்கும் அதன் மீது உரிமை உண்டு. ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒவ்வொரு கதை உண்டே. ஆற்றின் கரைகளில் தோன்றியதுதானே நாகரிக உலகம். ஆற்றை தொலைத்துவிட்டு நாகரிகம் எங்கே? அழுக்கு நிறைந்த சாக்கடை கழிவு சத்தியமாய் ஆறு இல்லை. ஆற்றின் பெயர் கூறி அதை அழைக்காதீர்கள். விலங்குகள் கூட வேடிக்கை பார்த்து கேலி செய்ய மானம் கெட்ட ஜென்மங்களாய் மனிதர்கள் நாம் ஆன பின்னே வாழ்வதற்கு இந்த பூமியில் என்ன அருகதை இருக்கிறது? புனிதம் கிடக்கட்டும், மனிதமாவது வேண்டாமா? ஆறு அந்த இரண்டின் அடையாளமுமாய் விளங்கிற்றே. தாய் முளை அறுத்து குருதி குடிக்கும் நாம் அரக்கர்களானோமோ? காணாமல் போனால் கண்டுபிடித்து விடலாம், தொலைந்து விட்டால் தேடி எடுத்துக் கொள்ளலாம். மறைந்து போனதை, மறித்து போனதை உயிர்ப்பிப்பது எப்படி? ஆறாவது அறிவென்று அறியாத மக்களுக்கு, ஆறாவது அறிவென்று அறியாத மக்களுக்கு ஆறாவது அறிவு இருந்தென்ன பயன்? உப்பு நீரால் கடல் தப்பி பிழைத்தது சந்தேகமாயிருக்கிறது. அதுவும் ஒரு நாள் காணாமல் போய்விடுமோ என்று. எங்கு போய் புகார் சொல்ல? யாரிடம் சொன்னால் காரியம் நடக்கும்? யாராவது சொல்லுங்களே. மை செகண்ட் போயம், காகித உலகம். எல்லாமே காகிதம் தான் இங்கே. பிறப்பும் இறப்புமே காகிதத்துக்குள்ளே கட்டுப்பட்டு கிடக்கின்றன. மனிதன் என்பதே காகிதம் போல எல்லாவற்றுக்கும் அடையாளம் காகிதங்கள் தான். சகல சாட்சியங்களும் காகிதத்தின் மூலம்தான். காணாமல் போனவையும் கண்டறியப்பட்டவையும் ஆக எல்லாமே காகிதங்கள் தான். அகர முதல்வனும் ஆதி பகவனும் காகிதங்கள் தான். அறம், பொருள், இன்பம், பாடம், படிப்பு, சொத்து, பட்டம், பதவி, பரிகாரம், பணம், மனம், மரணம், எல்லாமே எல்லாமே. மனித சட்டைகளின் இதயப்பைகளில் நிறைந்திருப்பதும் குறைந்திருப்பதும் அவரவர் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அடையாளம். காகிதம்தான் சாட்சி. கனவுகளும் கற்பனைகளும் கூட காகிதங்கள் தான் என்பது கவிஞர்கள் கண்ட உண்மை. கடவுளும் கூட காகித பிரியர் தான் என்பதை கோயிலின் உண்டியல் காண்போர் உணர முடியும். ஒப்பந்தங்களும் சாசனங்களும் சட்டங்களும் திட்டங்களும் நிர்பந்தங்களும் நிதர்சனங்களும் உண்மையும் பொய்யும் கூட காகிதங்கள் தான். சுருட்டவும் எரியவும் கிழிக்கவும் மடிக்கவும் வசதியாக இருப்பதாலே காதலுக்கு கூட காகிதம் தான் முதற் தூது. கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய் என்றால் உண்மைதான். காகிதம்தான் உண்மை, உண்மை, உண்மை. காகிதத்தை தவிர உண்மை வேறில்லை. பேசும், பார்க்கும், தடுக்கும், நடத்தும், நடிக்கும், வெடிக்கும் சகல சக்திகளும் கொண்ட சர்வாதிகாரி காகிதம். சாம்ராஜ்யங்கள் தொடங்கி சாமானியர்கள் வரைக்கும் காகித கட்டுக்குள் தான் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அடிமை கொண்டவர்களும் அடிமைப்பட்டவர்களுமாக யாவரும் காகிதர்கள்.
யாவுமான காகிதத்தை கண்டபின் கடவுளே கூட காகிதம்தான் கடவுள் என்று சொன்னாலும் உண்மைதான். உலகமே காகிதம்தான். இந்த உலகமே காகித உலகம். Now I read in English. Disappeared river. Forever there was terrible river in grandfather's era. Water was running. Sand was present in father's era. No sign of both to my naked eyes. My child will ask, what can I tell? Water he need the pump out from pipe that supply from lorry knows like that. Later, how can I introduce it? Barren land through which river flows that makes path. Along with what lost on my way, sure to lose my life. That sign of doubt, that is nowhere river, that you know, oh man. A river, neither private property, nor public property, that not at all common property. Its living beings property. Soil to has its rain upon the river. Each river has its own story. Civilized well originates from the river beds. Lost the river, thereafter, where to locate civilization? Drainage full of dirty, it's true, that is not river, not to call it as river. Even animals sight at and ridicule to as we turn to insolent creatures. How we fit in this earth to live. Divinity, let it be. Don't we have humanity? A river marks the symbol of both. Cut off mother breast and sucking pool of blood. How we become demons. We lost that can find out. We missed that can search out. The thing disappeared. The thing cherished. How can we live on? Sixth sense that we don't know, then what is the use of sixth sense? So a salty water left in the sea, doubt on it may disappear one day. Where to complain? To whom to tell? To take the action? Anybody tell me. Second one, paper well. All are paper here, birth and death to inbuilt in paper. Man is like paper, for all paper only. Indelible marks, all evidences throw merely paper. Things lost, things discovered, all are paper. Chief letter of language, chief of the world too, only papers. Righteousness, wealth, joy, lesson, studies, properties, degree, position, remedy, money, mind, death, all too. Human sets of hearty pockets increase by paper notes, decrease by paper notes, symbol of one progress and dignity that evidences only paper. Dreams, imagination to only paper that point no truth. Even God, lover of paper that one realizes at the sight of undi. Bonds, documents, laws, schemes, regulations, affidavits, truth, false, hood to merely papers. To roll, to throw, to tear, to burn, to change, to fold, it's convenient. And even for love, paper only the first messenger. What you see, what you hear, it's lie, it's true. Paper only, true, true, true. Other than paper, nothing true. Speaking, seeing, stopping, conducting, acting, bursting, that omnipotent autocratic is only paper.
from dynasties to common people constrained within bundle of paper notes. Enslaved and slaves, all are paper people. God to find the omnipresence papers, then paper is called God. That saying also true. The veil is of paper, the veil is of paper veil. Thank you. Thank you, Arunan, for that elegy for the vanishing river and that hymn for the paper which has not yet vanished, even though the forests are vanishing fast because of so much of paper and paper tigers too.